இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், நாக்கில் சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்ய 10 நிமிஷம்தான் ஆகும். நான் சும்மாலாம் சொல்லலை, ஒரு முறை நான் சொல்கிற அளவுகளோடு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு 6-8 வரமிளகாய் போல சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே லைட்டாக அப்படி நிறம் மாறி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 3-4 பல்லு போல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்கன்னா தான் சுவை நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. இந்த வெங்காயம் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதே சமயத்தில் அந்த கடலைப்பருப்பு உளுந்து வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு முருங்கைக்கீரையை நல்லா வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய கைப்பிடியால், 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் தேங்காய் துருகள், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்திங்கன்னா சுவை அருமையாக இருக்கும். தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மணக்க மணக்க நம்முடைய சுவையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எப்படி நல்ல பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நிறம் மாறலை. நல்ல சூடாக இருக்கக்கூடிய சாதத்து மேலே இதை வச்சு கொஞ்சமாக பசுனை விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், தேவாமிரதமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை. ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபியை கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் முருங்கைக்கீரில் தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வந்து ஹீமோக்ளோபின் பிரச்சனையால் அவஸ்தப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் என் பொண்ணு முருங்கைக்கீரையே சாப்பிட மாட்டா. இது மாதிரி நான் ட்ரை பண்ணால் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.